ஸ்தோத்திரம். என் பேர் துரைராஜி, என் மகன் பேர் பால் தூயவன். நான் பூந்தமல்லி பக்கத்தில் பாரிவாக்கன்ற கிராமத்துலேருந்து வருகிறோம். 2020 இந்த ஜனவரி 14 நைட்டு வேலை முடிச்சுட்டு 10:30 வரும்போது ஒரு சத்தம் ஒன்று கேட்டு, ஏன் அதட்டுற மாதிரி சத்தம் கேட்டு அலறி அந்த தெரு முழுவதும் ஓடி வந்திருந்தான். இவனுக்கு ஓடுறதான் தெரியுது, ஓன்னு கத்திக்கிட்டு ஓடி வந்திருக்கான். அது அவனுக்கு தெரியல. நல்ல வேலை கத்தர் ரெண்டு தேவ தூதர் மாதிரி ரெண்டு சகோதரனை அந்த 10:30 அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா, போகி என்ன மறுநாள்ன்றதுனால இருண்டு போய் கிடக்கும். எல்லா இடமும் பட்டணமும் இருண்டு போயிருக்கோம். இது கிராமன்றதுனால இன்னும் இருள். அந்த இருள் நேரத்தில் கத்தர் ஒரு ரெண்டு தூதர்கள் போல ரெண்டு வாலிபர்கள் அங்கே நிறுத்தி வச்சிருந்தார். அந்த வாலிபர்கள் அவனை பிடித்து, தம்பி ஏன் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு, இல்லைன்னா நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு என்னை வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டான். அன்றைக்கி ஜெபித்தோம். அவனுக்குள்ள அந்த பயத்தின் ஆவி போகாமல் தினையோடுமாய் அலைகழித்திருந்தது. கடந்த 6 முன்பாக தான் இதை எங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தான். ஆனாலும் கல்லூரி படிச்சிருந்தான், எம்சிஏ படித்து முடித்தான். இப்போ ஒரு 3 அதிகமான பயம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. இந்த பயத்தினால அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, உறங்க முடியாது, தனியாக போக முடியாது, பாத்ரூம் போனாலும் நாங்கள் கூட போனோம். இப்படியாக சூழ்நிலையில் நான் அவதிப்பட்டிருக்கும் போது ஒரு சகோதரி என்னோட கூட வேலை செய்கிறாங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, அண்ணா அம்பத்தூரில் ஒரு ஐயா இருக்கார், அவர்கிட்ட போங்க, ஐயா எல்லாம் கரெக்டாக ஆவியானவர் உணர்த்துறாரு, விடுதலை கிடைக்குதுன்னு சொல்லி என்ன சொன்னாங்க. ஐயா செவம் பண்ணார், பொல்லாத 3 ஆவிகள் பிள்ளையை அலைக்கழிக்குது, மரணிக்க முடியாத அந்த ஆவிகள் அவனை துக்கப்படுத்துது, அது எல்லாம் சரியாயிடும், உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கணும்னாரு. நாங்கள் கண்டிப்பாக மறுநாளே வாங்க ஐயா சொன்னோம். அந்த நாளிலே போன புதன்கிழமை ஐயா வீட்டுக்கு வந்தாங்க. வந்து சுற்றிலும் நின்று ஜெபித்து அந்த 3 ஆவிகளையும் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்தார். மகா சொன்னால் அன்னை மாலையிலே வீட்டு போய், டேடி எனக்கு மனதில் உள்ள எல்லா பாரமும் அதான் நீங்கள மாதிரி இருக்குது டேடி அப்படின்னு சொன்னான். ஆனால் இன்றைக்கு சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே என்னைய மகனை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாய் மகனுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். இந்த ஜீவனுள்ள சாட்சியை கேட்டு அனைவரும் கர்த்தரை நம்புங்க. ஐயாவுடைய செபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தர, ஆவியானவர் இங்கே பேசுகிறார் ஐயா மூலியமாய், ஆவியானவர் இங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே தரும் தலைப்பு, குழப்பத்தில் இருக்கும் போது நாம் எப்படி தெரிவிக்க வேண்டும் என்பது குறித்து அங்கே 32 நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் அன்னை வைத்து ஆலோசிவேன். குழப்பத்தில் இருப்பது நான் ஆண்டு கொடுத்த வசனம் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். மேல் என் அன்னை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். இப்போ குழப்பத்தில் இருக்கும்போது நாம் சங்கீதம் 38 உரிமையாக்கி நான் ஜெயிக்கும்போது அது எந்த குழப்பமாக இருந்தாலும், சமாதான குறைவாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், பாரங்களாக இருந்தாலும், கண்ணீராக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், அனவேதனையாக இருந்தாலும், தீராத பிரச்சனையாக இருந்தாலும், சங்கீதம் 32 எடுத்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தை உரிமையாக்கி கொள்ளும்போது எந்த குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்தை ஆவியானவர் எடுத்து போடுவார், அதை உறுதிப்படுத்துவார். அது உங்கள் அனுக்கிரமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறார். யோவான் 14:27 ஆண்டவர் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிறகமாக நாங்கள் கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. குழப்பம் வரும்போது ஆண்டு தெளிவாக நமக்கு ஆண்டு வார்த்தரா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நாங்கள் கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் இருப்பதாக. இந்த வசனத்தை கொண்டு ஆவியான தெளிவு பேசுவார். ஆனால் எந்த குழப்பம் வந்தாலும் அந்த குழப்பத்தை அவர் எடுத்து போட்டு பூர்ணபுரமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் ஆண்டவராக ஏற்றுக்கிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் 1 கொரிந்தியர்
2015-16 பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2:15-16 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு பொறிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? குழப்பம் வரும்போது ஆய்வுக்குரிய ஆராய்ந்து பார்ப்பான். தெய்வ சமூகத்தில் இந்த குழப்பம் வர்றதுக்கு காரணம் என்ன, இது யாரால் வந்தது பார்ப்பான். ஏன்னா அநேக குடும்பங்களில் குடும்பத்துக்குள்ளே தாத்தா வந்து ஒருவருடைய உள்ளத்தை புகுந்து குழப்பத்தை கொண்டிருப்பான். இது அவனுடைய தந்திரம். அதை அழிக்கணும்னா நான் வேத வசனத்தை வைத்து ஆராய்ந்து பார்க்கணும். இந்த குழப்பமானது என்னால் வரலை, என் குடும்பத்தினால் வரலை, தாத்தா புகுந்து கலைகளை விதைக்கிறான். இந்த கலைகளை இயேசு நாமத்தில் நான் பிடுங்கி எடுக்கணும், இயேசு நாம் சுட்டரிக்கணும். அப்போ அந்த குழப்பம் எந்த சாத்தானால் வந்தாலும் அது அழிக்கப்பட்டு போவோம், அது சுட்டரிக்கப்படும், அது இல்லாமல் போய்விடும். இது எப்படி ஆராய்ந்து பார்த்து நான் ஜெபிக்கும்போது அந்த கற்று அவளுக்கப்படும், அது அழிந்து போயிடும். அடுத்த வருஷத்தை பார்க்கும்போது யாக்கோபு 1:5 பார்க்கும்போது ஆண்டவரே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தை குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பராய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத மகிழ்ச்சி கேட்க கடன் அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்வார்கள். அந்த குழப்பத்தை இருக்கும்போது நாம் எந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த ஞானத்தை அவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை பெற்றுக்கொள்ளுக்கு குழப்பத்தை இடம் கொடுக்கக்கூடாது. என்றால் உங்கள் ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவர்கள் சம்பவமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாக இது கேட்கக்கடும் அப்போ கொடுக்கப்படும். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் என்றால் ஆண்டு சேமிக்கணும். என்னை ஞானத்தால் நிரப்போம், பசுத்தால் நிற்போம், அக்கிலியால் நிற்போம், வரங்களால் நிற்போம், தச நிற்போம், என் நான் தேமை ஞானத்தால் நிரப்பப்படணும் என்று கேட்கும்போது அங்கே வேண்டால் எந்த குலப்பத்துக்குரிய காரியங்கள் எதுகிறாலும் ஞானத்தால் நிரப்பப்படும்போது அந்த குழப்பம் என்றால் நம்ம வராது. அது எந்த மனிதனால் வந்தாலும் சரி, மனுஷியால் வந்தாலும் சரி, சாத்தானால் வந்தாலும் சரி, விக்கிரகனால் வந்தாலும் சரி, அசுத்தாயால் வந்தாலும் சரி, பொல்லாதாச்சலும் நாறுவடத்தில் வந்த ஆவியாக இருந்தாலும் சரி, அது அழிக்கப்பட்டு போயிடும். தேவைக்கிறோம் நாம் என்ன செய்யணும்னால் உங்களில் ஒருவன் ஞானத்தை குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சமமாக கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமாக தெரிந்து கேட்க கடவன் அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறாது. ஊரபக்கரபா சங்கரபாடி கரபடியா என்னை தேர்வுக்கூடிய பிள்ளைகளெல்லாம் எந்த தரம் குழப்பத்தில் என்ன இருந்தால் சரியாக தேர்வலும் முடியாது. அப்போ அவங்க என்ன செய்யணும், படிக்கிற பிள்ளைக்கு வரும் என் ஞானத்தான் இருப்போம், நான் தேர்வும்போது எந்த குழப்பம் வரக்கூடாது, சமாதானம் வரக்கூடாது, ஒவ்வொரு கொஞ்சம் சரியான நான் எனக்கு சொல்லித்தாரோ நான் எழுதுன்னு சொல்லி வரலாறு தன் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தன் பாவங்களை அறிக்கை செய்யணும், பாவங்களை அறிக்கை செய்து நான் ஜெபிக்கும் போது தன் பாவங்களை மறைக்கிறவன் பால் அடைய மாட்டான், இறக்கம் போடுவான். அறிக்கை செய்து ஆவியானவர் அதிகமாக இறங்குவார், இறங்கலை பலப்படுத்துவார், ஞானத்தான் இருப்பார், அறிவான இருப்பார், புத்தியான இருப்பார், ஒவ்வொரு கொஸ்டின் சரியான எழுத உதவி செய்வார். எந்த தடுமாற்றம் இருந்தாலும் பசுத்தாவியானவர் வாக்கு கடுக்காத இறங்கி தடுமாற்றத்தை நீக்குவார். இதைத்தான் வேதம் சொல்கிறது, பூரபக்கரபா சங்கரபாதிகரபடியா ஆவியானவரையை பொருட்படுத்திக் கொள்ளும். அப்போ நாம் என்ன செய்யணும் என்றால் சுதந்திரம் அந்த தேர்வக்கூடிய பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்றால் நிச்சயமாக அந்த ஆண்டால் குழப்பத்து இடம் கொடுக்காதபடி ஞானத்தால் நிரப்பக்கூடிய தேவனை சப்தி கேட்கும்போது அவர் சம்பூர்ணமான ஞானத்தால் நிரப்புவார், ஆசீர்வாதம் இருப்பார், அற்புதத்தான் இருப்பார், நிரப்பார். இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். ஆவியானவரே, நீர் இந்த நிகழ்ச்சியை ஏழு பார்க்குறவர்களுடைய அவருடைய பரம ரகசியங்களையும் 35 என் வாயை உங்களால் திறப்பேன்,
உலகத்தோட்டம் முதல் அதை போல வெளிக்கடுத்து வேண்டி தீர்க்கதரிசி வருகின்றது. அற்புதமும் நடக்குது, ஆச்சரியம் நடக்கிறது, குறைவும் இல்லை, நிறைவாக இருக்குது. எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நிச்சயமாக நீங்கள் குழம்ப வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஃபீல் எறிய வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியம் செய்தார், எது நிமிஷம் மகிழ்ந்திருப்போம் என்ற வார்த்தை உறுதிப்படுத்தப்படுவதாக. நிச்சயமாக ஒவ்வொருக்கும் தேவ ஆவியானவர் புறாப்பால் இறங்கி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், பேருகிறும் கண்டுகிறான், தடுவு தரும் தாத்து தான் தள்ளி நச்சுக்கி கட்டுகளை அவிழ்த்து அவிசுவாசத்தை எடுத்து நல்ல போராடத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், சாத்தான் கிட்ட வராதபடி, திக்கலும் வராதபடி, அசுத்தாய் வராதபடி, பாவம் வராதபடி, திச்சை வராதபடி, உத்தாரம் வராதபடி கர்த்தவங்களை பாதுகாக்கிறார். ஒரு வியாதி ஒருக்கு வலது கையில் இருக்குது, அது இப்போதே கடந்து போகுது. ஒருக்கு வாழ்க்கையில் வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாம் ஏன் இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆவியான சொல்கிறார், வாழ்க்கையில் வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பு யார் கொண்டு வந்தது? தேவன் கொண்டு வரலை, சாத்தான் கொண்டு அந்த வெறுப்பை விட்டு இந்த ஜபத்தில் தரித்தரு அந்த வெறுப்பை போயிடும். உனக்கு என்ன நன்மை வேணும்னு செய்கிறேன். ஏழு மாதத்துக்குள்ள உனக்கு எதிர்பாராத அற்புதம் ஆசை நடக்கும். ஒன்றாம் மாதத்துக்குள்ளும் ஒரு அற்புதம் நடக்கும். உன் வீட்டை கட்டுவேன், உன் குடும்பத்தை கட்டுவேன், எதிர்பாராத அற்புதத்தை கண்டு ஆச்சரியப்படுவாய். பயப்பட வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தூதனை அனுப்பி அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் தூதனை அனுப்பி அற்புதம் செய்ய போகிறார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை தனியே தனியாக ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை கேட்கும் போதே உங்களை ஆண்டவர் தொடுகிறார், தொட்டு அற்புதம் செய்கிறார். அற்புதம் நடக்கும், எந்த குறைவும் இருக்காது, நிறைவாக இருக்கும், நன்மை இருக்கும், தீமே வராது. அடுத்து அதிசயம் நடக்கும். சந்தோஷமாக இருங்க, கலங்காதுங்க, பயப்படாதுங்க. அற்புதம் இருக்குது. எந்தெந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே நடக்கும். என் வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குது. கதவு அடைக்கப்பட்ட கதவுனாலும் திறக்கும், இனி திறக்காத கதவு இருக்காது, அடைக்கப்பட்ட கதவும் திறக்கும். எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு இலக்கிலிருந்து வரை இலக்கு வரையும் அற்புதம் நடக்கும். எந்த கஷ்டமும் வராது. ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துங்கள், துதி செலுத்துங்கள், சோத்துங்கள். தேவன் உங்களை விடுதலையாக்கும் போது நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். யாருக்கு என்ன விடுதலை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து என் மகனை கேள், என் மகளை கேள், நிச்சயமாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஒரு வியாதி வந்து தலையிலிருந்து பாதை உரை இருக்குது, சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது, அது அந்தாலே வந்து போகும். கவலைப்படாதுங்க, அற்புதம் செய்வேன், ஆசீர்வதிப்பேன். என்ற கதவு உங்களுக்கு திறக்கப்பட வேணுமோ அனைத்து கதவும் திறப்பேன், ஒரு விருதும் கொடுப்பேன். நன்மை கண்டு சந்தோஷப்படுவீங்க. கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியம் செய்தார், திரும்பி மகிழ்ந்திருப்போம் என்ற வார்த்தை உறுதிப்படுத்தும். நிச்சயமாக உங்கள் வீட்டை கட்டிட்டேன். குடும்பத்தை நிகழ்ச்சி பார்க்குற ஒருவரையும் கர்த்தர் ஆசை வைக்க மட்டும் இல்லை, சமாதத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். கலங்க வேண்டாம், பயக்கர வேண்டாம். என் நாமத்தை வைத்து உங்களை ஆசை வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவரையும் ஏசப்பா நாமத்தை ஆசை வைக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபத்தில் தாங்குங்கள், கர்த்தரே ஆசிரிப்பார். ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 2657455050, 2657455551, செல்போன் 9383344445. அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள்.
அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் கந்தசாமி 71 மௌனசாமி தெரு 54 OT சென்னை 53.